யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம நேசரின் அங்க மகத்துவத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அதில் 4 பாகம் கையை குறித்து பார்க்கும். இயேசப்பாவுடைய கை வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. சிலுவையில் அடிக்கப்படும் போது அந்த கையில் நடுவில் ஆணி குத்தும் போது அதிலேருந்து ஒவ்வொரு துளி ரத்தம் வழிஞ்சுது. அந்த கரத்தை நம்ம இறுத்தி பிடிச்சிக்கிட்டோன்னா நமக்கு பயம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் கலக்கொள்ள எதுவுமே இல்லை. இயேசப்பா என் கையை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லும்போது அவர் நம்ம கையை பிடிச்சி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 14:23-31 வரைக்கும் வசனம் வாசிக்கும் போது இயேசப்பா என்ன பண்ணுறாரு, நடுக்கடலில் நடந்து வராரு. அப்போ சீஷர்கள்லாம் படகுல இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் ஆவேசம் சொல்லி பயப்படுறாங்க. அப்போ இயேசப்பா சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் சொல்கிறாரு. உடனே பேதுரு என்ன சொல்கிறாரு, நீர் தாங்க அப்படின்னா அப்போ நான் நடந்து வரேன், நீர் கட்டளையிடும்னு சொல்கிறாங்க. உடனே நீ நடந்துவான்னு சொல்கிறாரு. பேதுரு வந்து நடந்து போகிறாரு. திடீர்னு சூழ்நிலையை பார்க்குறாரு, என்னென்னா காற்று அடிக்கி உடனே பயந்து போய் ஆண்டவரே ரெச்சிங்கிறாரு. உடனே இயேசப்பா ஏன் அர்த்த விசுவாசி ஏன் பயப்படுறேன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்குறாரு. இதே போல் தான் நம்ம வந்து பயம் கலக்கம்லாம் இருக்கோம். ஏசப்பா எனக்கு கடன் நிறைய இருக்குது, கடங்கிற கடலில் நான் மூழ்கி போயிருக்கேன், நீர் என் கையை பிடிச்சி நீர் தூக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா நம்ம கையை பிடிச்சி தூக்குவார். ஏசப்பா நான் வந்து உம்மை கையை பிடிச்சிக்கிறேன், நீர் என் கையை டைட்டாக பிடிச்சிக்கும் போது கடன் எதில் இருந்தாலும் அவர் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கார். இப்போ நம்ம ஒரு பர்ச்சகாலுக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூ போகிறோம், எங்கே போனாலும் சரி ஏசப்பா நீங்கள் ஏன் கூட வாங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அவர் நம்ம கையை பிடிச்சிக்கிடுவார். அப்போ நம்ம நல்லா பரிச்சை எழுதலாம், நல்லா இன்டர்வியூவில் அட்டன் பண்ணலாம், நமக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இயேசு நம்ம பயத்தையும் கலக்கத்தையும் போக்க வல்லவராக இருக்கார். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகிட்டு குழந்தை இல்லை, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம தவிக்கிற வேலையில் கடவுள்கிட்ட ஏசப்பா என் கையை பிடிங்கன்னு சொன்னால் அவர் நம்ம கையை பிடிச்சி நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறாரு. ரெண்டாவது அவர் வந்து சுகம் கொடுக்கும் தெய்வம். இந்த கையிலிருந்து வலிக்கிற ஒவ்வொரு ரத்தமும் நமக்கு சுகத்தை தரும். அந்த கையை நம்ம லேசாக தொட்டால் போதும், அவர் அவ்வளோ சுகத்தை தர்ற தேவனாக இருக்கார். Mark 1:41 ஒரு குசுகையை பற்றி பார்க்குறான். அவன் வந்து ஏசப்பாட்ட முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா எனக்கு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்கிறான். உடனே ஏசு அவனை தொட்டுன்னு சொல்லியிருக்காரு. அவர் கையை வச்சு தொட்டவனே அவனுக்கு சுகம் கிடச்சிட்டு அப்போ அவன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கான். அப்போ ஏசப்பா நீ என் வாழ்க்கையில் வரும், என்னை தொடும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது மாற்ற வல்லவராக இருக்கார். டாக்டர் சொல்லலாம் அவங்களுக்கு 2 மாதம்தான்னு சொல்லலாம், எந்த ஊருக்கு உங்களுக்கு ஃபால்ட் ஆகிட்டு இனி அவ்வளோதான்னு சொல்லலாம், ஆனால் அதை மாற்றக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கார். என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம கையை பிடிக்கும்போது நமக்குள்ள வியாதிகள் எல்லாம் மறையும். எங்கள் அம்மாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கற்பப்பையில் பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ண போயிருந்தோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க 90% வந்து இது வந்து கேன்சராக இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு பயாப்சி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் வந்து எங்கள் அம்மா எப்பவும் பக்கத்தில் சர்ச்சுக்கு டெய்லி போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ அன்னைக்கு பயாப்சி போகிற டைமை நான் கேட்டேன், உங்களுக்கு பயம் இல்லையா அம்மா அப்படின்னு கேட்டேன். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் என் பிள்ளைங்க வந்து ஆஸ்பத்திரி வாசல் வரைக்கும் தான் வரும், ஆனால் உள்ளே அந்த பயாப்சி பண்ணுற இடத்துக்கு வர்றது என் தேவன் வருவார். அவர்கிட்ட என் கையை நான் கொடுத்துட்டு அவர் என் கையை பிடிச்சிக்கிடுவார், எனக்கு பயம் இல்லை. ஒரு கை அவர் பிடிச்சிக்கிடுவார், இன்னொரு கையை டாக்டர் பிடிச்சி அவர் மூலமாக எனக்கு வந்து பயாப்சி பண்ணும்போது எனக்கு எதுவுமே செய்யாது, ரெண்டாவது எனக்கு எதுவுமே இருக்காது, நீ கவலைப்படாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பயாப்சி நல்லா முடிஞ்சது, 1 வீக் கழிச்சு ரிசல்ட் கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப பயந்தோம், ரொம்ப ப்ரேயர் பண்ணோம், எசப்பா எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ரிசல்ட் வந்தது எல்லாமே நார்மல், எதுவும் இல்லை, இது வந்து பலகீனத்தால் தான் அப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாத்திரையும் போட வேண்டாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஒரு நல்ல ரிசல்ட் வந்தது. அப்போ எங்கள் அம்மாட்ட நான் சந்தோஷம் சொன்னேன், எங்கள் அம்மா எந்த சலனும் இல்லை, எனக்கு தெரியும் என் கையை பிடிச்சவர் என்னை வழி நடத்துவார்னு சொல்லி. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் டாக்டருடைய கூட்டையை மாற்றுகிற தேவன், அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கார். அதனால் என்ன சுகம் பலன் வேணுமோ நம்ம அவர்கிட்ட கேட்போம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகும்போதோ வண்டியில் போகும்போதோ காரில் போகும்போதோ ஏசப்பா நீங்கள் என் கையை பிடிச்சி நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம கையை பிடிச்சி வழிநடத்த வல்லவராக இருக்கார். அவர் கூட நம்ம கூட வந்தால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இந்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற நேரத்தில் ஏசப்பா நீங்கள் என் கூட வாங்கப்பா, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இப்படி ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவர் நம்ம கூட இருந்து நம்மளை ஆச்சு தேய்ச்சி அரவணைத்து பாதுகாக்கிறவருக்கார். அவர் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அவர் கையை நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். 3வது அவர் வந்து ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். Mark 6:41 சொல்லியிருக்கு, ஏசப்பா வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப லேட் ஆகிடுது. அப்போ மக்களுக்கெல்லாம் பசி எடுத்தது. உடனே சீஷர்கள் வந்து பசியாக இருக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்காங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கொண்டு வாங்கார். உடனே கடவுள் அதை வேங்கி ஏசப்பா அதை ஆசீர்வதிச்சு அதை பிட்டு கையினால் பிட்டுன்னு சொல்லியிருக்கு. அவர் பிச்சு கொடுக்காரு, அதை வந்து பரிமாறுறாங்க. 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க, மீதியாக 12 துணிக்கைகள் எடுத்தாங்கன்றிருக்கு. இதுபோல் தான் நம்ம ஒவ்வொரு நாள் ஏசப்பா என் அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். அவர் கை நீட்டி ஆசீர்வதிக்கும் போது நம்ம ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறைவராது. ஆபிரகாம் ஆசீர்வதித்தவர், ஈசா
ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதி நம்மளே என்ன செய்வார், ஆசீர்வதித்து உயர்த்துவார். இதுக்கு எல்லாத்தையும் காரணம் ஏசப்பா, நான் உமா கையை பிடிச்சா ஒருவேளை நான் விட்டுருவேன், ஆனால் நீங்கள் பிடிச்சிட்டு தான் விடமாட்டீங்கன்னு நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா வித ஆசீர்வாதத்தையும் ஒரு பாதுகாப்பையும் நமக்கு கட்டளையிடுவார். இப்போ நம்ம நடந்து போனாலும் சரி, எதில் போனாலும் உம்முடைய கரை என்னோட கூட இருக்கட்டும் சுவாமி அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஏசப்பா அந்த தொழில் மேலே நீங்கள் கையை வைங்க, முதல்ல நீங்கள் தான் அதில் முதலாளி, நான் அதில் தொழிலாளின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது அந்த தொழில் அவர் பல நூறு மடங்காக ஆசீர்வாதத்தை உயர்த்த வல்லவராக இருக்கார். அதுபோல் நம்ம எங்கே போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், ஆஃபீஸ் போனாலும், ஒரு வயக்காட்டுக்கே போனாலும் சரி, ஏசப்பா எல்லா நாச மோசங்களுக்கும் விலக்கி நீ அவனை பாதுகாத்துன்னு சொல்லும்போது அவர் நம்ம கையை பிடிச்சி வழி நடத்துவார். எந்த தீங்கும் எதுவும் நமக்கு அணுகாது. அப்படிப்பட்ட வல்ல கரம், அந்த கரம் மகத்துவமான கரம், அந்த கரத்தை நாம் பிடிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாவித அற்புதத்தையும் அடையாளங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கரத்தை நம்ம நோக்கி பார்க்குமா, ஜெபிப்போம். கைவிடார் இயேசு, கைவிடார் நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார். சாத்தானின் சேனைகள் சூழ்ந்தாலும், சதிநாசமோ சங்கல் நேர்ந்தாலும், சேனைகளின் கர்த்தர் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடார் இயேசு, கைவிடார். அன்புலேசப்பா, இந்த வேலையில் ஐயா உங்களுடைய மகத்துவமான கையை குறித்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஆண்டவரை. அந்த கையில் ஆண்டவர் எங்கள் கைகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தவப்பனே நீங்கள் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொன்னீங்களப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்கோங்க சுவாமி. இந்த வேலையிலப்பா, இந்த யூடியூப் சேனலை பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கையை நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்கப்பா. எங்கேயும் வழி விலகி போகாத வர ஐயா எங்களை வேலையை நீங்கள் அடைச்சி பாதுகாத்துக்கொள்ளுங்க சுவாமி. இந்த நாளையும் தவப்பனே எல்லா வித நாச மோசங்களுக்கும் ஐயா, விபத்துக்கும், இயற்கை சீற்றங்களுக்கும், விஷப்பூச்சிகளுக்கும், விஷ மனிதர்களுக்கும், பொல்லாத ஹார்ட் அட்டாக், கேன்சர், டெங்கு காய்ச்சல், கொள்ளை நோய், கொரோனா வைரஸ், இன்னும் மனுஷிக வல்லமைகள், பொறாமைகள், ஐயா பில்லி சூன்யங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் உடைய காரத்தில் எங்கள் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மேடுகிறோம் ஜீவனோட நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென்.